சரித்திரத்தை படித்தாயா, விஞ்ஞானத்தை படித்தாயா, கணக்கை படித்தாயா? இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேள்வி நாம் கேட்கிறோம். இன்றைக்கு சரித்திர எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே பெங்களூர்ல நான் குடியிருந்த போது ஒரு வீடு இருந்தது, ஒரு பாதிரியார் வீடு. அந்த பெண்ணுக்கு கணக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த கணக்கு மாத்திரம் டியூஷன் 150 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்து கணக்கு படிக்க வைத்தார்கள். அதற்கு விஞ்ஞானம் வரவில்லை என்று சொல்லி இன்னொரு 150 ரூபாய் கொடுத்து அதற்கு டியூஷன் வைத்தார்கள். கணக்குக்கு டியூஷன் வைக்கிறோம், விஞ்ஞானத்துக்கு நாம் அங்கே டியூஷன் வைக்கிறோம், எத்தனையோ பாடங்களுக்கு டியூஷன் வைக்கிறோம். வேதம் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாராவது வேதத்தை படிக்க வேண்டும் என்று டியூஷன் வைத்திருக்கிறீர்களா? தேவனை பற்றின அறிவு இன்றைக்கு தேவனுடைய மக்கள் மத்தியிலும் கிடையாது என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் அறிவு பெருக்கம் எவ்வளவு உயர்ந்து போனாலும் அந்த தேவனை பற்றின அறிவு இல்லாதபடியினாலே அந்த அறிவு பெருக்கம் மனிதனுக்கு ஓரளவு ஆக்கத்தை கொண்டு வந்தாலும் பெரும்பான்மையான அழிவையே இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது என்று இன்றைக்கு நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அணு சக்தியை பற்றி இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு பொட்டு அணுசக்தியை ஒரு டார்ச் லைட்ல வைத்து விட்டால் அந்த டார்ச் லைட் வாழ்நாள் முழுவதுமாக எரியும். அந்த ஒரு அணுசக்தியில ஒரு சிறிய துகளை எடுத்து நம்முடைய மோட்டார் கார்ல வைத்து விட்டால் அந்த மோட்டார் கார் வாழ்நாள் முழுவதுமாக ஓடும், பெட்ரோல் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த அணுசக்தியை இப்பொழுது பறக்கிற அந்த ராக்கெட்ல அவர்கள் வைத்து விட்டால் இங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கு போவதற்கு 2 வினாடிகள் 2.5 வினாடிகளிலே போய்விடும். இப்படிப்பட்ட ஆக்கம் உள்ள அந்த அணுசக்திகளை இன்னைக்கு அணு குண்டுகள் தயாரிப்பதற்கும் ஹைட்ரஜன் குண்டுகள் தயாரிப்பதற்கும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதற்கும் இன்றைக்கு அறிஞர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு கத்தி எடுத்து 10 பேரை வெட்டலாம், 20 பேரை வெட்டலாம், 50 பேரை வெட்டலாம். இன்றைக்கு ஒரு குண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு சாகடிக்கிறார்கள். நம்முடைய அறிவில பெரும் ஆபத்து இருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். இந்த பிரம்மாண்டமான அழிவு வளர்ச்சி மக்களுக்கு பெரும்படியான ஆக்கத்தை கொண்டு வராமல் மக்களின் இந்த உலகத்தின் அழிவை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அறிவில் மத்தியில ஆண்டவரை பற்றின அறிவு இன்றைக்கு மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இறைவனை பற்றின அந்த அறிவு இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் இந்த இறைவனை பற்றின அறிவு நமக்கு அவசியமா? திருமறை இதை குறித்து பேசும்போது அங்கே நான் வாசிக்கிறேன், யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இறைவனை பற்றின அறிவை பற்றி வேதம் பேசும்போது அந்த இறைவனை பற்றின அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று வேதம் பேசுகிறது. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். எதற்காக, ஏன் வழிபடுகிறோம்? இன்றைக்கு எத்தனையோ மார்க்கங்களில மக்கள் வெகு பக்தியோடு கூட வழிபடுகிறார்கள். சில சமயங்களில இந்து சகோதர சகோதரிகள் இறைவனை வழிபடும் போது அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய பக்தி என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக ஆக்குகிறது. மகமதிய சகோதர சகோதரிகள் அந்த பக்தியோடு தங்களுடைய இறைவனை ஆராதிக்கும் போது பிரம்மாண்டமான பக்தியோடு அதை செய்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பக்தி என்பது இறைவனை வணங்குவது இன்றைக்கு எல்லா மார்க்கத்திலும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் இந்த இறைவனை வணங்குவது அல்லது ஆண்டவருக்கு வழிபாடு செய்வது தொழுவது இவைகள் எந்த நோக்கத்தோட செய்யப்படுகின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நாம் எதற்காக வழிபட வேண்டும், எதற்காக அவருக்கு பாட்டு பாட வேண்டும், எதற்காக அவருக்கு வணங்க வேண்டும், எதற்காக நாம் தலை வணங்க வேண்டும்? மனிதனுடைய தலை நிமிர்ந்து நிற்கிற தலை, இந்த நிமிர்ந்து நிற்கிற தலையை கர்த்தருக்குள் பிரியமானவர்ல மனிதனுடைய தலை வணங்குவது கடவுள் ஒருவருக்குத்தான் வணங்க வேண்டும். எந்த மனிதனுக்கும் அல்லது எந்த சக்திக்கும் மனிதன் தலை வணங்க கூடாது என்றுதான் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர்த்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் தலை வணங்கி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போது எதற்காக? ஒரு பெண்ணை ஒரு அம்மாள் ஒழுங்காக கோவிலுக்கு கொண்டு போய்கொண்டு இருந்தார்கள். அநேக முறை அவர்களை கவனித்தேன். சாயங்காலத்திலே ஒழுங்காக போய்கொண்டிருந்தார்கள், வாரக்கணக்காக மாதக்கணக்காக போய்கொண்டிருந்தார்கள். எங்க வீட்டுக்கு பக்கத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்டேன், அம்மா மாதக்கணக்காக கோவிலுக்கு ஒழுங்காக போய்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய விண்ணப்பம் என்ன, கடவுளத்தில் நீங்கள் என்ன வேண்டி கோவிலுக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள், அவள் சுகமாக திரும்ப வீடு வந்து சேர வேண்டும், அதற்காக நான் கோவிலுக்கு போய் ஜெபிக்கிறேன். சரி, நேற்று எதற்காக போனீர்கள்? அதற்காகத்தான். போன வாரம் என்ன ஜெபம் பண்ணீர்கள்? அதேதான். இந்த 2-3 மாதம் முழுவதும் என்ன ஜெபம் பண்ணீர்கள்? அதற்காகத்தான் ஜெபம் பண்ணீர்கள். இறைவனிடத்திலே போய் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல அந்த இறைவனிடத்திலே நீங்களும் நானும் என்ன ஜெபம் செய்கிறோம்? உலகத்தின் காரியங்களுக்காக, பணத்துக்காக, படிப்புக்காக, உத்தியோகத்திற்காக, நமக்கு நம்முடைய பிசினஸ்ல மற்ற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக,
இதற்காக இறைவனை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக சக்திகள் இருக்கிறது என்பதை பின்னாலே உங்களுக்கு நான் விளக்குகிறேன். உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது இந்த தீய சக்திகளும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அப்படியானால் அந்த உலகத்தின் உலகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது அது கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று நாம் நினைக்கிறோம். அநேக சமயங்களிலே அது சரியல்ல. தீய சக்திகள் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு திருமறை சொல்லுகிறது, இறைவனை பற்றின அறிவு, அவரை பற்றி நாம் அறிய அறிய தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, அழிந்து போகிற இந்த உலகம், சீக்கிரமாக ஒழிந்து போகிற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் அந்த உலகத்தோடு ஒழிந்து போகாத, அழிந்து போகாத. அப்படியானால் அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, இந்த வாழ்வில் நாம் வளமாக வாழ வேண்டும், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த வாழ்விலே நாம் சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற இந்த விதமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நாம் இறைவனை பணிந்து கொள்வது, நாம் இறைவனை தொழுது கொள்வது, ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார், பரலோக ராஜ்யத்தை தருவார், என்றென்றைக்கும் அழியாத அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் இன்பத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி, என்றென்றைக்கும் வாழும்படியான ஒரு கிருபியை தருவார். அதற்காக நாம் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும். அதனால இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்று நான் சொன்னதில்லை. ஆனால் நம்முடைய தொழுகையினுடைய ஒரு குறிக்கோள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதாக மட்டும் இருந்தால் அது சரியல்ல, அது சரியல்ல. இறைவனுடைய அறிவு நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் அந்த இறைவனிடத்துல நித்திய ஜீவனை, தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தின் வாழ்வை, அந்த பரிசுத்தமான சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த வாழ்வை இறைவனுடைய அறிவு நமக்கு தருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இறைவனை பற்றின அறிவை நாம் விசேஷ விதமாக நாம் தேட வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு காணப்படுகிற எந்த விதமான அறிவும் நித்திய ஜீவனையோ அல்லது பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையோ நமக்கு தராது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நீங்கள் படித்தால் என்ன, அந்த படிப்புனாலே நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, அந்த இறைவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியுமா, எவ்வளவுதான் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன, எவ்வளவுதான் நாம் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தால் என்ன, இந்த உலகத்தின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருந்தால் என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் மண்ணுக்கு போகும்போது முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாய் ஆயினார்கள் என்று நம்முடைய தமிழ் மரபு சொல்கிறது. பிரம்மாண்டமான மன்னாதி மன்னர்கள் யாவரும் அங்கு கடைசியிலே இருந்த போது பிடி சாம்பலாக மாறினார்கள். அவ்வளவுதானே, இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் அறிவு, இந்த உலகத்தின் வெகுமதிகள், இந்த உலகத்தின் பணம், இந்த உலகத்தின் எல்லா விதமான காரியங்களும் அழிந்து போகக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவனை பற்றின அந்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, பேரின்ப வாழ்வை, என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பாராத அந்த வாழ்வை தருகிறது என்பதை நாம் விசேஷ விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அந்த அறிவை பற்றி திருமறை இன்னொன்றும் சொல்கிறது. ரோமர் கடிதம் நிருபம் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்த அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய அறிவு இல்லாதபடியினாலே இன்றைக்கு உலகத்தின் மக்கள் எல்லா விதமான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 29 வாசிக்கிறேன், சகல விதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து படிக்கிறவர்களுமாய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறினவர்களுமாய் சுவாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எத்தனை பாவங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இறைவனை பற்றின அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அத்தனை பாவங்களையும் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் இறைவனை பற்றின அறிவு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வரும்போது இந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய பக்தி வேஷமா, நம்முடைய வாழ்வை மறைக்கிற ஒரு உடுப்பா, ஒரு உடையா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் தேவனை பற்றின அந்த அறிவு நம்மை பாவத்திலே இருந்து விலக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தேவனை பற்றி அறிய அறிய
அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் பரலோகத்திற்கு போவதில்லை, தேவனுடைய முகத்தை பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த விசேஷமான அறிவு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்போது பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஒன்று, இறைவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போவோம். இந்த ரெண்டு விசேஷமான காரியங்களும் இறைவனை பற்றின அறிவுக்கு அறிவினாலே நமக்கு வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அமெரிக்காவுக்கு அநேக முறை நான் போய் வந்தேன். ஐரோப்பா நாடுகளுக்கு அநேக முறை நான் போய் வந்தேன். கிழக்கத்து நாடுகளுக்கு அநேக முறை போய் வந்தேன். நான் பட்டம் பெற்றதே பிலிப்பீன்ஸ் என்ற ஒரு நாடு. அப்படியானால் அங்கே இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து தமிழ்நாட்டிலே நான் பிறந்தேன் என்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு தமிழனாக இருப்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய நாட்டை பற்றி பாரதியார் பாடினார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. அநேகர் நம்முடைய நாட்டை பற்றி பாடும்போது என்ன சொல்கிறார், எவ்வளவு அழகாக பாடினார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. எட்டடிக்கு ஒரு கோவில் தெருவெங்கும் எம்பிரால் நர்த்தனம் என்று அழகாக பாடினார்கள். கோவில்களை வைத்து ஒவ்வொரு தெருவுக்கும் கோவில்களை வைத்து வழிபடுகிற தேவ பிள்ளைகள், பக்தியுள்ள பிள்ளைகள், பிறந்த நாடு நம்முடைய நாடு. பக்தர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் ஆரண்யத்திற்கு போய் அல்லது மலைகளுக்கும் குகைகளுக்கு போய் இறைவனை தேடின நாடு நம்முடைய நாடு. காதற்ற ஊசியும் கடைவழிக்கே வாராது கான் என்று சொல்லி கப்பல் வணிகம் செய்து ஏராளமான பொருள்களை திரட்டி வந்த ராமலிங்கம் பிள்ளை இறைவனை தேடத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த அப்படிப்பட்ட சித்தர்கள் பெரியவர்கள் பிறந்த நாடு இந்த நாடு. அப்படியானால் இந்த நாட்டில ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை அறிய வேண்டும் என்று தேடி தேடி தம்முடைய வாழ்நாட்களை கழித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியானால் இவ்வளவு மக்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சன்னியாசிகளாக சித்தர்களாக பக்தர்களாக மாறி ஆண்டவரை தேடினார்களே, அந்த தேடினுடைய பலாபலன் என்ன, அந்த தேடி என்னத்தை கண்டார்கள் என்பதை குறித்து ஒரு சித்தர்கள் ஒருவர் பாடுகிறார். அந்த பாட்டை நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் சித்தர்கள் இறைவனை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தேடி என்ன செய்தார்கள் என்று அந்த பாட்டிலே பார்க்கிறோம். ஓடி 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 தெருவெங்கு மூடி ஆரணியங்களுக்கு ஓடி மலைகளுக்கு ஓடி குகைகளுக்கு ஓடி புண்ணிய சேஷ்டரங்களுக்கு ஓடி ஓடி ஆண்டவரை தேடினார்களே. எப்படி தேடினார்கள், நாடி நாடி உள்ளம் முழுவதும் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை போய் தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்பட்ட ஒரு பெரிய விருப்பத்தோடு ஆண்டவரை தேடினார்களே. அப்படி தேடி அவர்கள் ஆண்டவரை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடி 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 எத்தனையோ வருஷங்களை செலவழித்து அதனுடைய முடிவு என்ன என்று சொல்கிறார். மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடி, கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை அறியாமல் மாண்டு போனார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது நான் சொல்வதல்ல, நம்முடைய நாட்டின் சித்தர்கள் சொல்லுகிற ஒரு பாடல். கோடிக்கணக்கான மக்கள் எல்லா மார்க்கத்திலுமே இறைவனை தேடி அந்த இறைவனை காணாதபடி மாண்டு போனார்கள் என்று அந்த சித்தர்கள் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய உண்மை. அநேக மார்க்கங்களிலே இன்றைக்கு கடவுளை கண்டோம் என்று சொன்னவர்கள் உண்டா, அந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொன்னவர்கள் உண்டா? அப்படியானால் ஒரு சிலர் அப்படி சொல்லி இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் சொன்னது உண்மைதானா? ஆனால் அந்த சித்தர்களில் விசேஷமான சித்தர்கள் பாடினார். அது தேடி ஓடி நாடி ஆண்டவரை தேடி வருஷக்கணக்காக தேடி வாழ்நாளெல்லாம் தேடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே. ஆண்டவரை தேடி இவ்வளவு ஆர்வத்தோடு தேடியும் வருஷக்கணக்காக தேடியும் ஆண்டவரை கண்டடையவில்லை என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்ல ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிரப்புணலிலே உண்டை செய்து வாய்த்த குயவனால் செய்த பாண்டம் வரவோட்டுக்காகாது என்று ஆடாய் பாம்பே பாம்பாட்டி சித்தப்படுற. அப்படியானால் ஊத்த குழியிலே மண்ணிலே செய்யப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வரவோட்டுக்கு ஆளாக போய்விட்டார்கள், ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். இங்கு அநேக சித்தர்கள் இதை பற்றி நமக்கு பாடும்போது இறைவனை கண்டறிய வழி இல்லை என்பதை குறித்து பாடுகிறார்கள். ஒருவர் பாடுகிறார், பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து இந்த கற்பு பை என்ற உலகத்திலிருந்து பொய்யூராகிய இந்த உலகத்திலே பிறந்து மெய்யூருக்கு போக வேதாந்த வீடறியே. பிரம்மாண்டமான சித்தர், அவர் ஞானி, ஆண்டவரை தேடினவர், மெய்யூராகிய பரலோகத்து போக வீடு அறியல வழி தெரியல என்று பாடியிருக்கிறார். ஆண்டவரை பார்த்ததில்லை என்று பாடியிருக்கிறார். ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு? இங்கு தேவனுடைய பக்தனாகிய யோபு ஒரு விசேஷமான ஒரு கேள்வி அங்கு கேட்கிறார். ஏன் நம்மால் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு விசேஷமான ஒரு கேள்வி.
யோபு 11 அதிகாரம் 7 வசனத்தில் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ, கர்த்தரே நீ காணக்கூடுமோ, அவருடைய காரியங்களை பற்றி நீ அறிந்து கொள்ளக்கூடியமோ,